மக்களை சுடுவதற்கு எந்த நாய் அதிகாரம் கொடுத்தது? எந்த நாய் அதிகாரம் கொடுத்தது? எந்த நாய் வந்து மக்களை சுட்டுச்சோ அந்த போலீஸ்கார நாயையும் அது சுடுறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா அத்தனை நாய்களும் கொலை வழக்குல பதிவு செஞ்சு அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸ்டெர்லைட்னால எனக்கு மட்டுமே கேன்சர் வரும்போது உனக்கு தான் நாய கேன்சர் வரப்போகுது. இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவனுக்கு? இல்ல இப்ப அரசாங்கம் சொல்றான்னு காவல்துறை கேட்டாங்க. இந்த நாட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கான். இந்த நாடு நல்லா இருக்கணும் தானே போராடுறான். இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தானே போராடுறது வந்திருக்கான். எப்படி எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ சுட்ட? அவன் சொல்றாங்க இருக்கா உன் நீ ஒரு வாங்குற 20,000 சம்பளத்துக்காக நீ மக்களை கொண்டுட்டு இருப்பியா? மக்களோட உயிரின 20,000 ரூபாயா? இந்த ரஜினிங்க ஒரு ஆள் இருக்காரு இல்லைங்க, அன்னைக்கு ஏதோ போலீஸ்கார் நடிச்சதுக்கு என்னமோ மயிர் மாதிரி வந்து பேசிட்டு போனாரு. வர சொல்லுங்க தாள். இப்ப ஏன் தாள காண? இப்ப எங்க போனாரு தாள்? உங்க குடும்பத்தோட சாவான் அன்னைக்கு உரைக்கும் உங்களுக்கு. இவன் வந்து சுடுவான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த தூத்துக்குடியில தெரு போய் சுட்டுருக்கானுங்க. மக்களை சுடுவதற்கான அதிகாரத்தை, மக்களை கொள்வதற்கான அதிகாரத்தை எடப்பாடிக்கு யார் கொடுத்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி எடப்பாடி செஞ்சுட்டா எடப்பாடி தூக்கி உள்ள போடுங்க, ஜெயில போடுங்க. அவன் வீட்டுல போய் 4 பேர் அடிங்க, அப்பதான் புரியும் புத்தி வரும். ஆத்தடி அடிச்சா வலிக்குது, நம்ம வீட்டுல வலியானா நமக்கு வலிக்குதுன்னு அந்த என்ன வரும். நீ கொன்ன ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து ஒரு தீவிரவாதி உருவானடா, இதான் நடக்கும். இப்ப தமிழக அரசு வந்து இன்னைக்கு கலவரத்தில் இறந்தவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்குறாங்க. அடிப்பட்டவங்களுக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் பணம் கொடுக்குறதா சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இல்லை வரவேற்கத்தக்க அறிக்கை. அதே போல் எடப்பாடியை தூக்கில் மாட்டி கொண்டுட்டு அவங்க வீட்டுக்கும் நம்ம நிவாரணம் கொடுக்கும். கொண்டுட்டு நிவாரணமா? இப்போ கொலகாரம் இப்போ நிமித்தம் நம்ம சட்டத்தில் வந்துட்டு கொலகாரங்கள்லாம் நிவாரணம் கொடுக்கலாமா? குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதை விரைவாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த போராட்டம் இன்றோட முடியாது. இந்த போராட்டம் வந்து தமிழகத்துடைய சுதந்திர போராட்டத்துடைய முதல் போராட்டமாக மாறும்.